ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா அமேசான் ரீசெண்டாக தான் ப்ரைம் டே சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒன்லி வந்து ப்ரைம் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் இருந்ததுனால மற்ற பீப்புள் செலவு வந்து வாங்க முடியாமல் இருந்தாங்க. இப்போ அமேசானோட கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் எக்கச்சக்கமான டீல்ஸ், எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ரைஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. வீடியோ தொடர்ந்து கடைசியில் கட்ச் பண்ணுங்க. டீடைல்ஸ் அண்ட் சேல் டீடைல்ஸ், ப்ரைஸ், எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். வாங்க போகலாம். அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே வந்து ஆஃபர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து அமேசான் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவலில் எப்போ சேல் டேட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சேல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நமக்கு ப்ரைம் கஸ்டமருக்கு வந்து 3ஆம் தேதி மத்தியானம் 12 மணிலேருந்தே வந்து சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற நான் ப்ரைம் மெம்பர்ஸ் வந்து நீங்கள் 4ஆம் தேதியிலிருந்து சேல் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நிறைய ப்ரைஸஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. மொபைல்ஸு, ஆக்சசரிஸ், லேப்டாப்பு அண்ட் ஹெட்ஃபோன்ஸு, ஆக்சசரிஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ், ஃபேஷன் சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர்ஸ் வந்து கொட்டி கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா, டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கார்டு வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்கல, ஒன்லி எஸ்பிஐ கார்டு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. டெபிட் இல்லை, வள்ளி கிரெடிட் கார்டு மட்டும் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சில ப்ராடக்டோட ஆஃபர்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த சாண்டிஸ்கோட 1 TB SSD 8700 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கும் நார்மலாக. அண்ட் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் 7990 ரூபாய்க்கு வந்து டீல் வந்து போக போகுது, 7 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆசஸோட V15 இந்த லேப்டாப் வந்து நார்மல் ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 61,000 வந்துடும். அண்ட் இப்போ இந்த டீல் மூலமாக உங்களுக்கு 51,000 அப்படியே வந்து உங்களுக்கு 10,000 வந்து ஆஃபர்ஸ் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் சேல் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு போட்டோட ஏர்போட்ஸ் 141 அண்ட் இது வந்து 1399 ரூபாய்க்கு வந்து யூஸ்ல சேல் ஆகுது. அண்ட் நீங்கள் டீலில் வந்து 899 ரூபாய்க்கு வந்து நீங்கள் பை பண்ணி வாங்கிக்க முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சொல்கிறேன். எக்கச்சக்கமான மொபைல்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, லைக் சாம்சங், ஒன் ப்ளஸ், ஐஃபோனு, ரியல்மி, ரெட்மி, நார்சோ, இன்ஃபினிக்ஸ், விவோ, ஐக்யூ சொல்லிகிட்டே போகலாம். எல்லா மொபைல்ஸ் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். இன்னுமே ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணலை, எல்லாம் வந்து ஹிட்டனாக தான் இருக்குது. அண்ட் சில ப்ரைஸ் வந்து ஷோ ஆயிடுச்சு, நான் அதை ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா, இப்போ சேல் வந்து கண்டக்ட் ஆக போது வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, என்ன பட்ஜெட் கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆகணுன்னா அதில் இருக்க ஒரு 5 or 10 ப்ராடக்ட்ஸ் வந்து பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதான் வந்து பை பண்ணி வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஒரு 15,000 வாங்குறேன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். மொபைல் 15,000 சொல்லுங்கள் ப்ரோன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இப்போ லேப்டாப் ஒரு 50,000-60,000 வாங்குறேன் ப்ரோ, இல்லை லேப்டாப்பில் கேமிங் வேணும், இல்லை லேப்டாப்பில் வந்து ப்ராசஸ் i5 i7 இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே வேணும், இந்த பட்ஜெட்டுக்குள்ள வேணும், இந்த ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு டாப் 5 or டாப் 10 இருக்க பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி மொபைல்ஸ், லேப்டாப்பு அண்ட் டிடபிள்யூ ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. மவுஸு, லேப்டாப்பு, கீபோர்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த சேல் வாங்கணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் சேல் வந்து 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதியிலிருந்து போக போகுது, இந்த 2-3 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னு சொல்லி யோசிச்சு எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் பண்ணிடுறேன். கொஞ்சம் லேட் ஆகும், பொறுத்துக்குங்க. அண்ட் எப்படி 4 நாள் சேல் போகாதான் போகுது, அதுக்குள்ளேயே வந்து வாங்கிக்குவோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன், இந்த ஃப்ரீடம் ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்களேன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்க வேணாம். என்ன ப்ரோ ப்ராடக்ட்டை வாங்கணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் வாங்க வேணாம்னு சொல்கிறீங்க, சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும், முக்கியமாக ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன், வாங்கணும்னு வாங்கணும்னு சொல்லிட்டுருந்தேன். இந்த சேல் எனக்கு செம்மையாக ஆஃபர் மாட்டிங்கச்சுப்பா, நான் இதில் வாங்கின வந்து எனக்கு வந்து ப்ரைஸ் ரொம்பவே வந்து கம்மியாகும், எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்படி இருக்க பட்சத்தில் வந்து வாங்குங்க. அப்போ நாங்களாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எங்களுக்கு இல்லையான்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. அப்படி கிடையாது, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் இப்போதைக்கு வந்து அவசியமாக இருக்காது. மேபி ஃபியூச்சரில் ஒரு 1 month, 2 month, 3 month, 6, 1 இயருக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு, ஒரு வாங்கி வச்சுக்கலாம், மேபி ஃபியூச்சர் வந்து கம்மியாகவும் போயிட்டா அப்படி நீங்கள் வந்து வாங்க வேணாம். உங்களுக்கு அமௌண்ட் பிரச்சனை இல்லை, பட்ஜெட்லாம் இருக்குது, எனக்குலாம் அந்த பிரச்சனை இல்லை, இது வாங்குறதுனால ஒரு ப்ராப்ளம் வராதுன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இல்லை இந்த ஆஃபருக்காகவே நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னா வேணாம். உங்களுக்கு அது வேணும், இப்போதைக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு டே டு லைஃப்பில் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ் கட்டுறதுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ நான் அதில் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு ப்ராடக்ட் வாங்கி சும்மா வச்சிருக்கக்கூடாது, ஒரு 2-3 மாதம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் 6 மாதம் கழிச்சு யூஸ் பண்ணும்போது மேபி அந்த ப்ராடக்ட்டோட அப்கிரேட் வெர்ஷன் ஏதாவது வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கலாம், அது பெட்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் இப்போதைக்கு தேவை, யூஸ் பண்ண போறேன்னா நீங்க வாங்குங்க. இப்படி நான் ஃபியூச்சர்ல வாங்க போறேன்னா, ஏன்னா இந்த சேல் இதோட முடிய போறது கிடையாது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு முன்னொரு சேல் கொண்டு வர போறாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா மேபி வேற பிராண்ட் உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம், வேற ப்ராடக்ட் நீங்க யோசிக்கலாம், இல்லாத நீங்க வேணாம்னு சொல்லி கூட ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாம இருக்கும். ஸோ ஒரு சேல் ஸ்டார்ட் ஆகுது, சேல் வந்துருச்சேன்னு சொல்லி
வாங்க வேணாம், உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம், ஒரு தப்புமே கிடையாது. அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அமேசான் கிரேட் ஃபெஸ்டிவல் டீலை என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.